கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். இரண்டு நாளாகவும் 15:15 வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது முழு மனதோடும் அவரை தேடினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு வசனம் என்ன சொல்லுச்சதுன்னா, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். இங்கே அவர்கள் முழு மனதோடு தேடினார்கள். ஆசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த, அவருடைய காலங்களில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவர்கள் ஆண்டவரை முழு மனதோடு தேடினார்கள். அதுதான் முக்கியம், முழு மனசு. இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதுல அறகுறையா தேடுறது மக்கள் இருக்கிறாங்க. இந்த முழு மனதோடு அவரை தேடினார்கள். இப்படி முழு மனதா தேடுறதுனால கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டாராம். அவர் செஞ்ச காரியத்தை பாருங்க, சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு. எப்ப பார்த்தாலும் பக்கத்து நாட்டுக்காரனால், பக்கத்து நாட்டு மக்களால், அயலாகத்தார், பக்கத்து வீட்டுக்காரங்களால பிரச்சனை, கூட வேலை பார்க்கிறவங்களால பிரச்சனை, பக்கத்து சபை மக்களால பிரச்சனை, இப்படிலாம் நிறைய இருக்கலாம், பக்கத்து ஊர்க்காரங்களால பிரச்சனை அப்படி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை தேடுவதில் நாம் ஒருமுகப்படும் பொழுது, முழுமனதோடு ஆண்டவரை தேடுவதில் நாம் ஒருமுகப்படும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல், பிரச்சனையற்ற ஒரு வாழ்க்கை. அதாவது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லு, யுத்தமே இல்லாதபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கிறது. முழு மனதோடு அவரை தேடுவதனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இந்த அனுபவங்களை எங்களுக்கு தாரும். சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியம், நாங்கள் முழு குடும்பமாய் ஒரு மனதோடு உம்மை தேடி, உன் மூலமாய் ஒரு அருமையான இளைப்பாறுதல் உள்ள சமாதானம் நிறைந்த வாழ்வை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம். நல்ல ஆண்டவரே, முழு மனதோடு தேடும் பொழுது வரக்கூடிய பாக்கியத்தை நாங்களும் அனுபவித்து செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.